நெற்றிக்கண். இது ஊடகத்தின் பார்வையில். வணக்கம். உண்மை எனப்படுவது யாதனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லுதல் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுடைய பக்கமாக நின்று பேசக்கூடிய ஐபிசி தமிழ் வானொலியின் நெற்றிக்கண் நிகழ்ச்சி வாயிலாக இணைந்திருக்கும். இன்றைய நாளிலும் கூட மிக முக்கியமான ஒரு விடயம் பேசப்பட வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழர் தாயகத்தினுடைய இன்றைய நிலவரம் என்று சொல்லப்படுவது மிகப்பெரிய ஒரு பேசுபொருள். அது காலங்காலமாக எங்களுடைய வரலாற்றின் மீது ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள தரப்பினால் நிகழ்த்தப்படக்கூடிய விடயங்களினூடாக பரபரப்பாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரை முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய இருப்பின் மீதான மிகப்பெரிய கேள்வியோடு அதிகமான ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாளில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெறக்கூடிய ஆக்கிரமிப்புகள், அதை தாண்டி அரசியல் ரீதியான செயற்பாடுகள், இந்த விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொள்வதற்காக முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராச ரவிகரன் அவர்களை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம். 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 குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள். இப்போது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய சமகால சூழல் எப்படி இருக்கிறது? ஒரு முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு மக்களுடைய பிரதிநிதியாக உங்களுடைய பார்வையில். முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் மிக மோசமாக முல்லைத்தீவை கபலீகரம் செய்யும் நோக்கத்தோடு இலங்கை அரசானது பல திணைக்களங்களின் ஊடாக பல வகையிலும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை செய்து வருகின்றது. ஆக்கிரமிப்பு என்றால் உதாரணமாக நிலம், மற்றது மத ரீதியாக மத திணிப்பு, மற்றது கலை கலாச்சார பண்பாடுகளோடு கூடி வாழ்ந்த மக்களுக்கான அந்த விடயங்கள்ல ஒரு அழுத்தம் கொடுப்பது, புலனாய்வு துறையினர் என்று சொல்லக்கூடிய வகையில அவர்களை விதைத்து விட்டிருப்பது, படையினர் என்று சொல்லக்கூடிய வகையில இரண்டு மக்களுக்கு ஒரு படையினர் என்ற நிலப்பாட்டில் படையினர் குவிப்பு, கடல் தொழில் என்று பார்க்க தென்னிலங்கை மீனவர்களை கொண்டு வந்து இறக்கி சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை கட்டவிழ்த்து விட்ட நிலைமை, மற்றும் போதை பொருள் விடயத்தில் மிகவும் சீரழிந்து போய் காணப்படுகின்ற நிலைமை, இப்படியாக முல்லைத்தீவு பல வழிகளிலும் யுத்த காலத்துக்கு முந்தித்தான் சொன்னார்கள், யுத்தத்தால இன அழிப்பு ஏற்படுகின்றது என்ற நிலைமையை சொல்லக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன அழிப்பென்ற போர்வையிலே இப்போது நான் மேற்சொன்ன பல விடயங்களால் அப்படியான ஒரு நடவடிக்கை தமிழர் மத்தியிலே ஏற்படுத்தப்படுகின்றது என்றுதான் சொல்லப்படும். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இலங்கையினுடைய ஏனைய பிரதேசங்கள், குறிப்பாக தமிழர் தாயகத்தினுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அதிகமான ஆக்கிரமிப்புகள் இப்போது முல்லைத்தீவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே திருகோணமலை மாவட்டத்திற்கு இருந்த அதே அச்சுறுத்தல், முன்பதாக அம்பாறை மாவட்டத்திற்கு இருந்திருக்கக்கூடிய அச்சுறுத்தல், சில நாட்களுக்கு முன் அம்பாறை, சில நேற்று திருகோணமலை, இன்று முல்லைத்தீவா என்று கேள்வி எழுக்கிறது அல்லவா? ஏன் முல்லைத்தீவின் மீதான இப்படி ஒரு பார்வை ஸ்ரீலங்காவினுடைய அரசின் நிகழ்ச்சி நிரல் இப்படி இருக்கிறது? முல்லைத்தீவின் மீது இந்த நிகழ்ச்சி நிறைவுள்ள காரணம் என்ன? நிச்சயமாக அது ஓரளவுக்கு இப்ப நாங்கள் எங்களுடைய பார்வையிலே சொல்ல போனால் வடக்கு கிழக்கை இணைக்கின்ற ஒரு மாவட்டமாக முல்லைத்தீவு காணப்படுகின்றது. அதில் ஒரு வகை மற்றது என்னென்னா இந்த மணலாற்று பகுதி. இந்த மணலாற்று பகுதியில் திட்டமிட்ட குடியேற்றங்களின் மூலமாக தனியொரு பிரதேச சேலன் பிரிவை உருவாக்கிவிட்டு அது யுத்த கால பகுதியிலே 84 டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் அந்த வெளியேற்றிவிட்ட அந்த மக்களை கொப்பளாய் கொப்பராய் கர்நாடகனி பகுதி மற்றும் உதியமலை இப்படியாக அந்த பகுதிகளில் இருந்த மக்களை வெளியேற்றிவிட்டு அந்த பகுதி மக்களின் வயல் காணிகள், நீர்ப்பாசன காணிகள் என்று சொல்லக்கூடிய குறிப்பாக முந்திரிய குளம், ஆமையன் குளம், மலச்சிக்கட்டி குளம் என்று சொல்லக்கூடிய குளங்களின் ஊடான விதைப்பு காணிகளை அப்படியே எடுத்து சிங்கள மக்களை கொண்டு குடியேற்றி மகளார் என்ற இடத்தில் சிங்கோயா என்ற பேரோடு அந்த பிரதேச செயலகத்தை உருவாக்கி அந்த தமிழ் மக்கள் பூர்வீகமாக செய்து வந்த காணிகளை அபகரித்து சிங்கள மக்களுக்கு வழங்கிவிட்டு இப்படியான ஒரு சீர்கேட்டு வேலைகளை ஒரு நாட்டுக்குள்ளேயே தமிழினத்துக்கு எதிராக அரசாங்கம்
பல வடிவங்களில் திணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வடிவங்கள் என்று சொல்ல போனால் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை மகாவலி எல் என்ற திட்டத்தின் ஊடாக நீர் தரவில்லை, ஆனால் மகாவலி காணி முழுக்க மகாவலிக்கு உள்வாங்கி தமிழர்களிடமிருந்து மறைத்து அல்லது அபகரித்து சிங்கள மக்களுக்கு வழங்கப்படும் நிலை இங்கே காணப்படுகின்றது. இது கூடுதலாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எல்லை பிரதேசம் என்ற வகையில வடக்கு கிழக்கு இணைப்புக்கு இப்படியான ஒரு முற்றுப்புள்ளிகளை போட வேண்டும் என்ற நீண்ட யோசனையோடு இப்படியான ஒரு வழியில அதை செய்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன். அடுத்தது கொக்குழாயிலையும் சிங்கள மக்களை ஏற்கனவே தமிழ் மக்களின் பூர்வீக உறுதி காணி தனியார் காணி என்று சொல்லக்கூடிய காணிகள்ல மூத்த வாரத்துல 325 குடும்பங்களுக்கு மேல கொண்டு வந்து குடியமர்த்தி இன்றைக்கு கொக்குழாய் அந்த பகுதியில தமிழ் மக்களை எழும்பி வந்து புளியமலை என்று சொல்லக்கூடிய அடுத்த இடத்தில் இருக்க வேண்டிய நிலைமை அந்த யுத்த காலப்பகுதி முடிந்தவுடன் இப்படியாக விடுதலை புலிகளால் காப்பாற்றப்பட்ட பல இடங்கள் இன்று முல்லைத்தீவில் அபகரிக்கப்பட்டு போய்கொண்டிருக்கிற ஒரு புறம், மற்றது கடல் தொழில் என்று சொல்லக்கூடிய வகையில கொக்குழாய் நாயாறு பகுதிகளில் கொண்டு வந்து சீசனுக்கு குடியேற்றப்பட்ட சிங்கள மக்கள் சிங்கள தொழிலாளர்கள் அல்ல சிங்கள கடல் தொழிலாளிகள் அவர்கள் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை பூரணமாக செய்து கொண்டிருப்பதால் ஒழுங்காக தொழில் செய்யும் எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கை மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றது. போதை பஸ்து என்று சொல்லக்கூடிய வகையில இன்றைக்கு பள்ளிக்கூடங்களிலேயே அப்படியான ஒரு நடவடிக்கை அந்த மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய விதத்தில அந்த இடங்களுக்கு ஊடுருவி அது மட்டுமல்லாமல் கசிப்பு கஞ்சா போதைப் பொருட்கள் உட்பட கசிப்பு கஞ்சா உட்பட கட்டவிட்டு விடப்பட்ட ஒரு நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இராணுவம் கிட்டத்தட்ட படையினர் 2 மக்களுக்கு 1 படையினர் என்ற நிலையில முல்லைத்தீவில குறிக்கப்பட்டிருப்பதாக பல ஊடகங்களினூடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றோம். இவ்வளவு படையினர் இருந்து கொண்டும் இப்படியான கசிப்பு கஞ்சா இப்படி போதைப் பொருட்கள் வேற ஒரு ஒவ்வொரு பேர்ல இருக்குது அந்த அப்படியான போதைப் பொருட்களை கொண்டு வந்து எங்களுடைய இனத்தை சீரழிக்கும் நடவடிக்கை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவும் ஒரு வகை தமிழ் மக்களை வேதறுக்க கூடிய வகையில செய்யப்படும் நடவடிக்கைகளாக நாங்கள் பார்க்கின்றோம். நிலம் குறைபோகின்றது, கடல் குறைபோகின்றது, பாடசாலை மாணவர்கள் உட்பட ஒரு மதுபோதைக்கு உட்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. இப்படியாக பல விதத்திலும் மற்றது பொருளாதார சீர்திருத்த இவர்கள் செய்தபடியால் பொருளாதார நிலைமையை இவ்வளவு மோசத்துக்கு கொண்டு வந்ததுக்கு இந்த அரசாங்கம் தான் காரணம். இந்த அரசாங்கமும் நாட்டில ஒவ்வொரு தடவையும் 48 ஆண்டுக்கு முதல் ஆண்டுக்கு பிறகு இருந்து வந்த அரசாங்கங்களே காரணம். இவர்கள் தமிழர்கள் ஆளவில்லை, இவர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையை. ஆனால் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக மிக மோசமான கட்டத்துக்குள் நாடு இருக்கின்ற நிலைமைக்கு இவர்கள் தான் காரணம். இப்படியான சுமேர கூட புலம்பெயர் உறவுகள் அதிகமாக ஏதோ எங்களுக்கு இருப்பதால் ஓரளவுக்கு சில நடவடிக்கைகளை அவர்களின் ஊடாக எங்களுடைய மக்கள் திட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு 20-25 வீத மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். இப்படியான நிலையில உழைக்க போகாவிட்டால் ஒன்றுமே இல்லை என்ற நிலையில நானாம் தான் வேலைகளுக்கு போக வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. இதனால் ஒரு நிகழ்வுகளின் போதோ அல்லது ஒரு கலாச்சார நிகழ்வுகள் போது தெரியும் ஒரு தைப்பொங்கல் சித்திரவர்த்தம் இப்படியாக ஆடிப்பிறப்பு இப்படி அந்த தமிழர்களுடைய குறிப்பிடக்கூடிய அந்த நிகழ்வு நாள்களை கூட மக்கள் அனுசரிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது. இதனால் எங்களுடைய கலை கலாச்சார பண்பாடுகள் கூட சீரழிந்து போகின்ற நிலைமை காணப்படுகின்றது. இப்படியான ஒரு வடிவத்துக்குள் தமிழ் மக்களை தள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தள்ள திட்டமிட்டு இப்படி எல்லா பக்கத்தாலையும் நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில மற்றது உங்களுக்கு தெரியும் மத திணிப்பு 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக எங்களுடைய வரலாற்று ஆசிரியர் சீனா பத்மநாதன் பரம புஷ்பரங்கம்
எங்கே சரிச்செல்வம் உட்பட பல ஆய்வாளர்கள் கருத்துகள் சொன்னதுல அவர்கள் 2300 ஆண்டுகளுக்கு முன்பட்ட லிங்கம் தான் அங்கே வழிபட்டது குருந்தூர் மலையில அறிக்கை விட்டு அவருக்கு அறிக்கையிலேயே பார்க்கலாம். ஒரு வரலாற்று ஆசிரியர் அப்படி இருக்கேங்க. சும்மா இந்த மனநோய் பிடித்தவர்கள் பாராளுமன்றத்திலையும் அங்கையும் இங்கையுமாக தங்களுடைய எண்ணிக்கை கேட்ப வச்சுக்கொண்டு இனத்துவசமாக கட்டி கொண்டிருக்கும் வார்த்தைகளால் அவர்கள் குருந்தூர் மலை என்பது தங்களுடைய இதோ பௌத்த மதம் என்ற நிலையில முன்பு 2009 முதல் ஒரு பௌத்த அதிகாரியை முல்லைத்தீவில் காண முடியாது. இப்போது 67 பௌத்த அதிகாரிக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காண முடிகின்றது. உதாரணமாக உங்களுக்கே தெரியும், வட்டுவாகல், சிவப்பாப்பிளவு, மான்குளம், ஒத்து சுட்டார், ஒப்புழாய், நாயாறு, இப்படி ஏகப்பட்ட இடங்களில் புதுக்குடிப்பு ஏகப்பட்ட இடங்களில் பௌத்த விகாரைகளை அமைத்து அந்த எங்களுடைய சைவ வழிபாட்டு இடங்களை தடுக்கும் நோக்கத்தோடு அல்லது இல்லாமலாக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு திணைக்களங்களின் ஊடாகவும் வர இல்லாத திணைக்களம் எல்லைக்கள் போடுகின்றது. 30 வருடமாக இடம்பெயர்ந்த மக்கள் திரும்ப போகும்போது சர்ச்சைகள் முளைத்திருப்பது இயற்கை. அப்படி இருக்கும்போது சாதாரணமாக 84 படுகிற மக்கள் புக்கலாக்கு உட்கார்வதாக கர்நாடகாவின் பகுதி மக்கள் ஒதியமலை பகுதி மக்கள் இப்படியான இடங்கள் எல்லாம் தங்களுடைய இலக்கல் போட்டு தங்களுடைய கட்டுப்பாட்டு கொடுத்திருக்கிற நிலங்கள் என்று அவர்கள் ஒரு புறம். அடுத்த புறம் தனஜீவராசிகள் திணைக்களம் தங்களுடைய பங்குக்கு உள்ள நீரேரிகள் அப்படியான உள்ள இடங்கள்ல தங்களுடைய போர்த்தலகைகளை போட்டு விளம்பர பிள்ளைகளை போட்டு அவர்கள் அபகரிக்கும் நிலைமை. அடுத்த புறம் தொல்லியல் திணைக்களம் என்ற போர்வையில் இப்படியாக எங்களுடைய மத வழிபாட்டிடங்களை தடுத்து அல்லது அபகரித்து தாங்கள் பௌத்த மதத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு அவர்கள் பறைமுதல் செய்து கொண்டிருக்கும் நிலைமை ஒரு புறம். படையினர் என்ற வகையில இவ்வளவு படையினர் குவிக்கப்பட்டிருக்கும் போது அவ்வளவு பேருக்கும் உரிய காணிகளாக மிகப்பெரிய ஒரு காணிகளை படையினர் என்றால் இராணுவம், கடற்படை, விமானப்படை, சிவில் பாதுகாப்பு படை, போலீசார் உட்பட அவர்கள் அபகரித்துக் கொண்டிருக்கும் காணிகள் ஒரு புறம். கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கர் காணிகளுக்கு மேல் இந்த திணைக்களங்களின் ஊடாக இவர்களுடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மகாவலியல் ஒரு புறம். அப்படி இப்படியாக எங்களுடைய பூர்வீக நிலங்கள் ஏற்கனவே காணி இல்லாதவர்களுக்கு காண் கொடுத்து அல்லது சிறுதானிய பயிர் செய்கைகள் செய்த இடங்கள் எல்லாம் இப்போது கொப்பு தருவாய் பக்கம் இப்படி பல இடங்களில் அந்த காணிகளை வேலிகள் போட்டு தாங்கள் பயிர் செய்கை செய்து கொண்டிருக்கும் நிலை காணக்கூடியதாக இருக்கின்றது இராணுவம். இப்படியாக தமிழ் மக்களை முல்லைத்தீவில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றோ அல்லது இவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்றோ அல்லது இவர்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்க வேண்டும் என்றோ இப்படியான பல திட்டங்களை போட்டு இலங்கை அரசாங்கமானது தாங்கள் தங்களுடைய ஒவ்வொரு திணைக்களங்களின் ஊடாகவும் பெரிய 100,000 மேற்பட்ட ஏக்கர் காணிகளை அபகரித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்பது உண்மை. இந்த வடிவங்களிலே பல திட்டங்கள் அவர்களுக்கு இருக்கலாம். இப்ப வெளியோயாண்டு எங்களுடைய மணலாருக்கு பெயர் மாற்றி இருக்கிறது ஒரு புறம். எங்களுடைய தமிழர்களை சிறுபான்மையாக்கும் நோக்கம் அவர்களிடத்தே காணப்படுகின்றது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏனென்றால் ஏற்கனவே மணலாறு என்று சொல்லக்கூடிய வெளியோயாவில் கொண்டு வந்து தங்களுடைய சிங்கள மக்களை குடியேற்றம் செய்துவிட்டு அந்த மக்களோடு பொக்குழாய் கொக்குத்தவாய் கர்நாட்டுக்கேணி உட்பட 6 GS பிரிவு செம்மறை நாயாறு என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவுகளையும் உள்ளடக்கும் நோக்கத்தோடு அவர்கள் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருந்த போது அவர்கள் அவ்வளவு உள்ளடக்கினால் தமிழ் மக்களுடைய எண்ணிக்கையை விட வெளியோயா என்ற பெயரில் இருக்கும் சிங்கள மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அதாவது பெரும்பான்மையாக உள்ள எங்களுடைய மக்களை சிறுபான்மையாக ஆக்கும் நோக்கத்தோடு வலு கச்சிதமாக அவர்கள் திட்டம் போட்டு இப்படியான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான்
சரி, எப்படி இருக்கிற போது குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், வெலியோயா என்ற பெயரிலே மணலாறு பிரதேசம் ஆக்கிரமிக்கப்படுகிறது. இது மிக நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், தமிழீழ நிலப்பரப்பினுடைய இதயபூமி என்று சொல்லக்கூடிய மணலாற்று பிரதேசம் நீண்ட காலமாக சிங்கள ஆக்கிரமிப்பினுடைய தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு குடியேற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய நிலவரம் இப்போது எப்படி இருக்கிறது, அல்லது மணலாறு பிரதேசத்தினுடைய அந்த தமிழர் தாயகத்தினுடைய இதய பூமியினுடைய இப்போதைய நிலை எப்படி இருக்கிறது? இதய பூமி மணலாறு என்று சொல்லக்கூடிய வகையில் கொக்குழாய், கொக்கு தொடுவாய், கர்நாடக அணி, இதுல 6 ஜிஎஸ் பிரிவு இருக்கு. மற்றது குமணமுனை பகுதி ஒரு எல்லை பகுதியாக இருக்கின்றது. மேல் பக்கம் குமணமுனை, ஆறுமத்தாங்குளம், தண்ணிமுறை குளத்தோட சேர்ந்து, மற்றது நாயாறு, செம்மலை, இந்த இடங்களை உள்ளடக்கி பார்த்தால் நாங்கள் மணலாறு என்று சொல்லக்கூடியது. ஆனால் மணலாறு இப்ப வெளியோயா என்ற பெயரோட உருவாக்கி இருக்கிற சிங்கள பிரதேச செயலக பிரிவும் மக்கள் குடியேற்றமும் அது ஒரு சிங்கள பிரிவாகவே காட்சி அளிக்கின்றது. தமிழ் மக்கள் குரல் ஓங்கி ஒலித்த இடங்கள் எல்லாம் சிங்கள குரல்கள் தான் இப்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியாக மணலாறு ஆக்கிரமிக்கப்பட்டேன அந்த மக்கள் தங்களுடைய வயல்காணிகளை இழந்து, நான் சொன்ன ஏற்கனவே கொக்குழாய், கொக்குத்தொடர், கர்நாடக சொன்ன தங்களுடைய வயல்காணிகளை இழந்து நீர்ப்பாசன காணிகள் இருந்த இடத்துல இன்னைக்கு நீர்ப்பாசன காணி ஒன்றும் இல்லாமல் மானாவாரி காணிகள் சிலவற்றைத்தான் தாங்கள் விதைத்துக் கொண்டு இருக்க வேண்டிய நிலைமை. இந்த வகையில பார்க்கும் போது இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உழைக்கின்றது அரசாங்கம். நிச்சயமாக தங்களுடைய நாட்டுக்குள்ளேயே தங்களுடைய பிரஜைகள் தான் என்று சொல்லிக்கொண்டு இப்படி தமிழ் மக்களை ஓரங்கட்டும் முகமாக அல்லது அடக்கியாளும் முகமாக அல்லது வாழ்வாதாரத்துக்கு இயலாத நிலைமையாக இவர்கள் செய்கின்ற வடிவங்களை பார்க்கும் போது நாங்கள் இப்ப உதாரணத்துக்கு இந்த பகுதி மக்கள் கூட வெளியோயா என்று சொல்லக்கூடிய பேர் மாற்றி இருக்கின்ற இடத்திலே மணலாறு இடத்திலே அவர்கள்ட்ட கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் சொல்ல வேண்டும். 25 ஏக்கர் காணிய அந்த பகுதியில உள்ள சிங்களவர்களுக்கு, அதாவது கொழும்பில் உள்ள சிங்களவர்களுக்கு 25 ஏக்கர் காணி ஒரு ஆளு கண்ட வீதம் பகிர்ந்தளிக்கின்ற சம்பவங்கள் 2 முறை ஏற்பட்டிருக்கின்றது. 30 குடும்பங்களுக்கு 25 ஏக்கர் படி கொக்கு தொடுவாய் மத்திய என்று சொல்லக்கூடிய இடத்தோட அண்டிய பகுதியில் இப்போது நேற்று இந்த கிழமை நாங்கள் அறியக்கூடியதா இருந்தால் பிஸியா இருந்தாலும் அந்த விவரங்களை ஊடகங்களினோட தெரிவித்திருந்தேன். மணல்காணி அக்கரவடி என்ற இடத்தில் கூட 11 குடும்பங்களுக்கு 25 ஏக்கர் வீதம் வழங்கி இருக்கின்றார்கள். ஆனால் தமிழாக்களுக்கு 10 ஏக்கர் தான் தரலாம் என்று ஏற்கனவே முதல் குடியேற்றம் செய்யப்பட்ட போதிலிருந்து அவர்களுடைய அறிவித்தல்கள் வந்து கொண்டிருக்க எங்களுடைய தமிழ் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுடைய காணிகள் எங்களுக்கு வேணும், எங்களுடைய சொந்த நிலங்களைத்தான் நாங்கள் எடுக்கின்றோம். இதற்கேற்ற வகையில் நாங்கள் 10 ஏக்கரை எடுக்க முடியாது, எங்களுக்கு 10 ஏக்கர் எங்களுக்கு வேணும், 5 ஏக்கர் எங்களோட பேர்ல இருக்கிற காணிகள் எங்களுக்கு வேணும். ஆனால் காலத்தால் எது முந்திய ஆவணமோ அந்த ஆவணத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று காணி கட்டளை சட்டம் சொல்லுகின்றது. ஆனால் காலத்தால் திந்தி ஆவணங்களை மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியின் போதும் சரி அதற்கு பின்பும் சரி வெளியோயாவில் உள்ள மக்களுக்கும் இப்படியான குடியேற்ற வாதிகளுக்கும் கொழும்பில் உள்ளவர்களுக்குமாக காணி வழங்கி எங்களுடைய தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகளை வழங்கி இவர்கள் இப்படியான நடவடிக்கை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நான் நடுவே கலைக்கும் போது சொல்ற ஊடகங்களுக்கு சர்வதேசங்கள் சர்வதேச நாடுகள் மேலும் மேலும் சில நாடுகள் இப்ப மேலும் மேலும் இந்த அரசாங்கத்துக்குரிய உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஈடுபடுகின்றார்களே ஒழிய இப்படி ஒரு இனம் ஒடுக்கப்படுகின்றது, ஒரு இனம் அழிக்கப்படுகின்றது. யுத்தம் மட்டுமில்லை, யுத்த காலத்துக்கு பிந்திர காலத்திலும் வேற வடிவங்களில் இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கின்றது என்ற பார்வையை செலுத்தி எங்கள மக்களுக்கு விடுதலை தேடித்தரும் நோக்கத்தை நான் காணவில்லை. ஆனால் இப்போ ஒளிர் கொடுத்திருக்கின்றது கனடா நாடு என்ற சில மனிதாபிமான ரீதியான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இப்படியாக பல நாடுகள் ஒன்று சேர்ந்து எங்களுக்கான தீர்வு திட்டங்களும் எங்களுக்கான
நாங்கள் ஒழுங்காக எங்கிற இடத்துல வாழக்கூடிய ஒரு சீரான வழியையோ ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சரி, எப்படி இருக்கிற போது குறிப்பாக இந்த முல்லைத்தீவு மாவட்டம் உள்ளடங்களாக இருக்கக்கூடிய வன்னி மாவட்டம், இந்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாக 3 பேர் இருக்கிறார்கள் தமிழர் தரப்பு சார்ந்து, இவர்களுடைய செயற்பாடுகள் திருப்திகரமானதாக இருக்கிறதா இந்த விடயங்களில்? இது நீங்கள் உண்மையிலே அவிகளை கேட்கலாம் என்று நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் ஒன்று சொல்லுவேன், அவர்களுடைய போராட்டங்கள் அல்லது இப்படியான நடவடிக்கைகள் ஈடுபடும் போது வரவில்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் குறைவாக காணப்படுகின்றது என்று மக்கள் பலர் சொல்லுகின்றார்கள், உண்மையும் அதுதான். ஆனால் இதற்குரிய கேள்விகளை நீங்கள் அவர்கள்ட்ட கேட்கறதுதான் பொருத்தமா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சரி, எப்படி இருக்கிற போது இந்த முல்லைத்தீவு மாவட்டம் தொடர்ச்சியான ஒரு ஆக்கிரமிப்புக்கு உட்பட்டு வருகிறது, தமிழர் தாயகத்தினுடைய இதய பூமி என்று சொல்லக்கூடிய மணலாறு முழுமையாக மாற்றம் கண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிற போது ஈழத்தின் வடக்கு கிழக்கு பகுதி, எங்களுடைய தமிழர் தாயக பகுதி, இப்போது இவ்வாறான ஆக்கிரமிப்புகளுக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கிற போது எங்களிடையே இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமையினம் என்ற ஒரு விடயம், குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமை அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பூரண கடையெடுப்பு ஹர்த்தால் நிகழ்வு எந்த அளவு வெற்றி அளித்திருக்கிறது உங்களுக்கு? நிச்சயமாக இன்றைய சூழ்நிலையில அந்த கதவடைப்போடு கூடிய ஒரு போராட்டம் ஊர்வலமாக சென்று நீதிமன்றத்துக்கு வடக்காக இருக்கின்ற இடத்திலிருந்து நீதிமன்றத்து ஓரமாக அந்த ரோட்டால் வந்து மாவட்ட செயலாளர் நோக்கி வந்தது. ஆனால் ஓரளவுக்கு வெற்றி தான் என்று சொல்ல வேண்டும். பூரணமாக நிறைய மக்கள் வந்திருந்தார்கள் பல மாவட்டத்திலும் இருந்து. ஆனால் தங்களுடைய கோரிக்கைகள் இதுதான் என்றும், அடுத்தது உடலங்கள், அதாவது மனித புதைகுடி காணப்பட்ட இடத்தில் அந்த நீதியான நேர்மையான சரியான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு சர்வதேச கண்காணிப்பு தேவை என்றும், சர்வதேச நியமங்களின் அடிப்படையில் தான் இந்த அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், ஏற்கனவே 33 தடவை இந்த புதைகுடிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், ஆனால் அவை ஒவ்வொன்றுக்குமான தீர்வுகள் இன்று வரை கிடைக்கவில்லை என்றும், ஆதலால் இப்படியான ஒரு நடவடிக்கை செய்யப்பட வேண்டும் என்றதை வலியுறுத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வந்தார்கள். இருந்தாலும் ஒரு கணிசமான மக்கள் அதில் கலந்து கொண்டு நாங்கள் போராட்டம் 10 மணிக்கு ஆரம்பித்திருந்தாலும் ஆரம்பித்து கொண்டிருக்கே பின்பு பஸ்களில் வந்து வந்து இறங்கி இணைந்து கொண்டு ஒரு நிறைவான போராட்டம் என்றுதான் நாங்கள் கருத வேண்டும். அதை குறை சொல்ல முடியாது. இப்படியான அழுத்தங்களை நாங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டுதான் இருப்போம். ஏனென்றால் எங்களுக்கு நடக்கின்ற கொடுமைகளை நாங்கள் இதன் மூலம்தான் வெளிக்காட்ட முடியும். எங்களுக்கு ஒரு கொடுமையான அரசின்கள் கொடுமையாக நாங்கள் நடத்தப்படுகின்றோம் என்பதுதான் உண்மை. சரி, எப்படி இருக்கிற போது இந்த விடயம் தொடர்பாக இன்னும் அதிகமான விடயங்கள் பேசலாம், குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டம் தமிழர் தாயகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நிலப்பகுதியாக இருக்கிறது, ஆனால் இன்றளவிலே மிக அதிகமான ஆக்கிரமிப்புகள் இடம்பெறக்கூடிய ஒரு இடமாக முல்லைத்தீவு மாவட்டம் மாறியிருக்கிறது. இது தொடர்பான இன்னும் இன்னும் அதிகமான விடயங்களை தொடர்ச்சியாக பேசுவோம். இப்போது சிறிய விளம்பர இடைவேளை. நெற்றிக்கண், இது ஊடகத்தின் பார்வையில். எல்லாவற்றையும் துணைந்து போராடுவேன். இது போன்ற இன்னும் பல காணொளிகளுக்கு ஐபிசி தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அத்துடன் ஐபிசி தமிழ் ரேடியோ எனும் Facebook, Instagram, Twitter பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்.